டெக்னோவில் இருந்து ஸ்பார்க் சிக்ஸர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து டெக்னோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னோவோட ஸ்பார்க் சிக்ஸ் ஏரில் அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெக்னோவோட இந்த ஸ்பார்க் சிக்ஸ் இயர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்க பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஒரு பேட்டர்ன் மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 7 inch HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 20:5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 2.5 கர்வ் கிளாஸ் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் தான். அடுத்ததாக ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியடெக்கோட ஹீரியோ A25 அப்படிங்கிற சிப்செட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டை பற்றி பேசும்போது பேசிக்காக பார்க்கும்போது மீடியடெக்கோட ஹீரியோ P22 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் கம்மியான பவர் குறைஞ்ச ப்ராசர் தான். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசர் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுல வந்து பிரச்சனை இருக்க போகிறதில்ல, ஆனால் வந்து கேம்ஸ் விளாடும்போது கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஸோ கேம்ஸுக்கு இந்த ப்ராசஸ் செட் ஆகாது. பப்ஜி விளாண்டா கூட கண்டிப்பாக லோ செட்டிங்ஸில் விளாண்டாலே நீங்கள் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. பப்ஜி லைட்டு வேணால் விளாடலாமா தவிர பப்ஜி மாதிரியான கேம்ஸ்லாம் விளாட முடியாது. ஸோ கேமிங்க்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. மல்டி டாஸ்கிங் பார்த்தோம்னா கூட சில நேரங்களில் ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் கொஞ்சம் மைனஸ் தான். ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 GB ரேம் 30 GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக வருது. 1 TB வரையும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபோனோட வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆண்ட்ராய்ட் 10 வாய்ஸில் ஹை வாய்ஸ் 6.0 அப்படிங்கிற டெக்னோட இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ்க்கு வரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா வந்து 13 MP மெயின் கேமரா F1.8 aperture வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு. மூணாவது கேமரா ஒரு AI சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக அந்த AI சென்சர் அந்த அளவுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ ஃபோன் வந்து 3 கேமரா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த 3 கேமரா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சீன் டிடெக்ஷன் மாதிரி 1-2 விஷயம் மட்டும் தான் இந்த AI சென்சர் செய்யும். LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா F2.0 aperture வருது. இந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள செல்ஃபி கேமராவுக்கும் நமக்கு வந்து LED ஃபிளாஷ் சப்போர்ட் வருது. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேஸ் அன்லாக் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. மேலே ஃபேஸ் அன்லாக் மாதிரியான ஃபீச்சரும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. டுவல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. சிங்கிள் பேண்ட் வைஃபை இது போல் ப்ளூடூத் மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh அப்படின்னு பார்க்கும்போது 2 நாள் வரையும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இதில் வந்து 10 W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 W சார்ஜராக கொடுத்துருக்கலாம். ஸோ 10 W சார்ஜர் கொடுத்த காரணத்தினால 4 மணி நேரம் ஃபுல் சார்ஜாக எடுத்துக்கிடும். ஸோ 4 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான டைம் தான். காரணம் ஒரு 10 W மேலே ஒரு 15 W கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் சார்ஜிங் டைம் மாதிரி குறைச்சிருக்கலாம். ஸோ ஆனால் கொடுக்கல. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது கமெண்ட் பிளாக் ஓஷன் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 7999 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. August 6 இந்த ஃபோனோட சேல் ஆரம்பமாகுது. ஸோ இந்த ஃபோன் ஓவரால் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ப்ரைஸ் வந்து முக்கியமான ஃபேக்டர். 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து ஃபோன் வாங்கணும். அதுவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் மாதிரியான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். ஆனாலும் மல்டி டாஸ்கிங் விஷயம் பண்ண முடியாது. அது போக வந்து நமக்கு கேம்ஸ்லாம் ஹெவியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரதாங்க. நான் டெக் இந்த மக்கள் மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.